காஞ்சிபுரம் அருகே திருமணம் நிச்சயிக்கப்பட்ட இளைஞரை கொலை செய்து சடலத்தை தார்பாயில் சுருட்டி வீசிச் சென்றவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கொலையானவர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள புதுநல்லூர் பகுதியைச் சேர்ந்த சங்கர் என்பது தெரியவந்துள்ளது. வெல்டிங் தொழிலாளியான அவருக்கு அடுத்த மாதம் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது. நேற்று காலை வழக்கம்போல் வேலைக்குச் சென்ற சங்கர் இரவு 9 மணி வரை வீடு திரும்பவில்லை. அவருடைய செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்ததால் சந்தேகமடைந்த சங்கரின் அண்ணன் கோபால் தமது தம்பியை காணவில்லை என சோமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துவிட்டு வீடு திரும்பினார். வழியில் நல்லூர் அரசு பள்ளி அருகே தார்பாயில் ஏதோ சுற்றி வைத்திருப்பது போல் காணப்பட்டதால் அருகில் சென்று பார்த்த கோபால் அதிர்ச்சியடைந்தார். தமது தம்பி சங்கரை மர்ம நபர்கள் கொலை செய்து தார்பாயில் சுருட்டி வீசியிருப்பது குறித்து போலீசுக்கு அவர் தகவல் அளித்தார். கைகள் கட்டப்பட்டு கழுத்தில் வெட்டுக்காயங்கள் காணப்பட்ட சங்கர் சடலத்தை போலீசார் மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர். தார்பாய் அடியிலேயே சங்கரை கொலை செய்ய பயன்படுத்திய 2 கத்திகளும் இருந்துள்ளன. அவற்றையும் கைப்பற்றிய போலீசார் சந்தேகத்தின் பேரில் 4 பேரை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கொடூரமான முறையில் சங்கர் கொலை செய்யப்பட்ட காரணம் என்ன, முன்விரோதத்தில் பழிக்கு பழியாக கொலை நடைபெற்றதா என விசாரணை தீவிரமடைந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.